வணக்கம் அமுதா சர்க்குருநாதன் மாத்தி யோசி இந்த நிகழ்ச்சிக்காக. நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் எந்த விஷயம் என்னைய மாற்றி ஒரு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வச்சிச்சு அப்படின்ற விஷயத்த நான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பியூர் சயின்ஸு, பாட்னி ஃபீல்டு நான் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அப்பா வந்து ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொன்னேன், கலெக்டர் ஆஃபீஸ், ஆர்டிஓ ஆஃபீஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மெஜிஸ்ட்ரியல் கிளர்க்கு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அப்போ லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக ஆடிட்டர்ஸ் ரெண்டு பேர் வர்றாங்க, அப்பாவை மீட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே நான் பிஎஸ்சி பாட்னியில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி நான் இருக்கேன். அப்போ அப்பா வந்து என்கிட்ட அந்த ஒரு சஜஷன் சொல்கிறார், ஏமா நீ வந்து ஃபர்தராக ஸ்டடீஸ் படிக்கணும்னு சொன்ன, இந்த ஆஃபீஸை போய் எனக்கு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பை காட்டுறாரு. நம்ம தான் அப்பா பேச்ச உடனே கேட்டுருவோமே, உடனே டக்குன்னு சொல்லி அந்த டெசிஷன் எடுத்து நான் போய் பார்க்குறேன். பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஆடிட்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னை அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. மதுரையில் தான் நான் பண்ணேன். என்னோடய ஆடிட்டர் மிஸ்டர் பி ஆர் கிருஷ்ணமாச்சாரி, அவர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தார். அது நம்ம அவர் ஹிஸ்ட்ரி படித்து ஒரு ஆடிட்டராக இருக்கும்போது நம்மளாலையும் படித்து முடிச்சுட்டு ஏன் வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துல தோணுச்சு. அப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகிறேன். அப்பியர் ஆக போகும்போது எங்கள் அம்மாவோட இழப்பு அந்த இடத்துல நான் பார்க்குறேன். 2000ல் கிட்டத்தட்ட வீட்டில் வந்து செல்லமாக வளர்ந்து, ஆக்சுவலாக வீட்டில் வந்து அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, நான் இப்படி தான் குடும்பம் போயிட்டுருக்கு. இதில் டக்குன்னு ஒரு இடையில ஒரு திடீர்னு ஒரு நிகழ்வு நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிலை குலைந்த ஒரு நிலை தான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரில. இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இறந்து முடிஞ்சு 8வது நாளில் நான் எக்ஸாம் எழுதணும், சிஏவோட எக்ஸாம் எழுதணும், செகண்ட் லெவலில் எழுதணும். அப்போ பேங்க் ஆடிட் இருக்கு, பேங்க் ஆடிட்டும் போகிறேன். அப்போ தான் வந்து உறவுகள் யார் அப்படின்றது தெரியுது, வெளி உலகம் என்ன அப்படின்ற விஷயத்த நான் அங்கே தான் கற்றுக்கிறேன். ஆனால் ஃபோக்கஸ் என்றைக்கும் குறையில. அப்பாவோட தைரியம், ரோல் மாடல் அப்பாவை சொல்லலாம், அப்பாவை பார்த்து பார்த்து. ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் முன்னாடி எஸ்பி, டிஎஸ்பி எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க. அவர் அந்த கேஸை டீல் பண்ணுற விதம், ஒவ்வொரு கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அப்பயே அந்த ஆளுமை தன்மை அப்பா கிட்டேருந்து எனக்கு வந்தது. இந்த சேஞ்சிங் மொமெண்ட்டில் அம்மாவோட ட்ராஜடி எல்லாரையுமே ஒரு குழப்பம் குழப்பிச்சு. இவ்வளோ திறமையாக இருக்கிற, இவ்வளோ போல்டாக இருக்கிற அப்பா தன் மனைவி இறக்கும்போது எடுத்த டெசிஷன், அம்மா இல்லைன்னா நம்மளும் இல்லை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை, ஒரு எண்ணம் வந்து அவருக்கு உருவாகுது. அந்த நேரத்தில் நான் தைரியமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து இறப்பு இருக்குது. ஏதாவது ஒரு டெசிஷன் வந்து இப்படி நம்ம எல்லாரும் இறக்கணும்னா இந்த உலகத்தில் அந்த கடவுள் எதுக்காக நம்மளை படைச்சிருக்காரு? அப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ராங் டெசிஷன், இதை நம்ம வந்து அடுத்து என்ன செய்யணுன்றதை யோசிக்கணும்னு சொல்லும்போது, என்னோடய வயசு 20-21 இந்த ரேஞ்சில் தான் இருக்கேன். அப்போ அப்பாவுக்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு தைரியத்தை கொடுக்குறேன். எங்களுக்காகவே எங்கள் அப்பா வாழ்ந்தார். ரோல் மாடல், ரோல் மாடல்னு சொல்கிறேனே, வயது அவருக்கு 46 வயசு தான். ஆனால் இன்னொரு கல்யாணம் அவர் பண்ணிக்கல. எனக்கு, என் தங்கச்சி, என் தம்பிக்காகவே அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு நேர்மையான, உண்மையான அதிகாரியாக இருந்தார். அது என்னை இன்னும் ஒரு மோட்டிவேட் பண்ணுச்சு. அங்கே ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது யோசிச்சு பாருங்கள், பாட்னி தான் படிச்சிருக்கேன், காமர்ஸ் ஃபீல்டில் இன்கம் டேக்ஸ் பேப்பரில் எனக்கு வந்து ஹையஸ்ட் மார்க் வந்தது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. என்னதான் இருந்தாலும் படிப்பு மேலே கவனம் அதிகமாக இருந்தாலும் அந்த அன்புன்ற ஒரு விஷயம் வந்து ஏக்கம் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த இடத்த எங்கள் அப்பா எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். இன்னைக்கு பெருமையாக இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழு காரணம் அப்பா தான். ஏன்னா உறவுகள் வந்து நம்ம கூட சுற்றி இருப்பாங்க, ஆனால் என்ன எதிர்பார்ப்போம் அந்த இடத்துல? நமக்கு ஒரு ஆறுதல், ஒரு நல்ல வார்த்தைகள், இதெல்லாம் வந்து
இல்லாத போது நிறைய விஷயங்களை சந்திக்கும் போது பணம் காசு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் எதற்காக நம்ம வந்து ரொம்ப இதாகும் அப்படின்னா, கேர், அம்மா கிட்ட இருக்க கேர் மொத்தமும் அப்பாவோட அன்பையும் அம்மாவோட அன்பையும் சேர்த்து எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்தார். அப்போ இந்த சிஏ ஃபீல்டை நான் எடுக்கிறேன், எடுத்து உள்ளே நுழையும் போது எக்ஸாம்லேயும் வர்றேன். ஆர்டிகல்ஷிப் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1998 to 2001 இந்த பீரியடில் தான் என்னோடய ஆர்டிகல்ஷிப் பீரியடே இருக்குது. ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணோடனே எனக்கு கிடைச்ச முதல் போஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் மேனேஜர். ஏன்னா நான் பிஎஸ்சி பாட்னி, சிஏ இன்டர், நான் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அப்படின்றதுக்காக டிப்ளமோ இன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அது படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எம்பிஏ ஃபினான்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணும்போது ஓவர் குவாலிஃபிகேஷன் நாங்கள், ஏன்னா அந்த 21 வயசில் இவ்வளோ விஷயங்கள் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் நிற்கலை. ஸோ இவ்வளோ விஷயங்களை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் நினச்ச விஷயத்த நான் எப்படி அடைஞ்சேன் அப்படின்றத தகவலை நாளைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.